श्रीमान वेंकटनाथार्य कवितार्किय केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्तु गुरुपरंपराये नमः। नेक्स्ट स्वागत इंद्रियंगल्ला पत्तु प्लस वन पदिनोन्नु अप्पडिनुट्टु नेत्तु सोल्लाम। पैनोर इंद्रियंगल मुडिच्चुट्टोम। अप्पडियानाल ஸ்ருதி இது மாதிரி சொல்றது, உபனிடத்து ஸ்மிருதிகள் இவைகள் எல்லாம் பதினோரு இந்திரியங்கள் சொல்றது. அப்படி இருக்கிற சமயத்துல நீதி மதத்துக்காரெல்லாம் ஏழு சில பேர் சொல்றா, சில பேர் பதிமூணுன்றா, சில பேர் பதினாலுங்கிறா, சில பேர் ஆறு தான்ன்றா. இப்ப இதோட அபிப்பிராயம் என்ன, இந்த மாதிரி எப்படி சொல்லலாம்? ஏன்னா வேதம் ஸ்பஷ்டமா சொல்றதோ இல்லையோ, பதினொன்னு சொன்னா பதினொன்னு தானே ஏத்துக்கணும் வேதம் சொல்லச்ச. அப்படி இருக்குச்சு என்னத்துக்காக இத மாதிரியாக பல எண்ணிக்கைகள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்றாடி தனித்தனியா, அப்படி சொல்ல வேண்டாம். அப்படி சொன்னாக்கா விரோதம் வருதோ இல்லையோ, வேதம் சொல்லி கொடுத்து அதை ஏத்துக்கணும்னு சொல்லிட்டு போலாமே, ஏன் சொல்ல மாட்டேன்றார் பாஷ்யகாரருடைய திருவுள்ளம். என்ன இதுல அப்போ அவ சொல்றதெல்லாம் ஒத்துக்கிறேரா அல்லது கண்டனம் பண்றேரா? எப்படி கண்டனம் பண்றேன், எங்க கண்டனம் பண்றேன், இந்த மாதிரிலாம் கேள்விகள் வரும். அதுக்கெல்லாம் சமாதானமாக இந்த சுவாமி சமாளிக்கிறார். லோகத்துல வந்து அபிப்பிராய பேதம்ன்றது உண்டு. நம்ம அண்ணாதமிழ் நாலு பேர் இருக்கோம், நாலு பேர் இருந்தாலும் நமக்குள்ள அபிப்பிராய பேதம் இருக்கு. கல்யாணம் பண்ணிக்கிறோம், மிச்சபடி தகராறு வருது. எல்லாத்தையும் நம்ம ஈகோலாம் விட்டுட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறோம். அபிப்பிராய பேதம்ன்றது வர்றதுன்றது சகஜம். வேதமோ அல்லது லௌகிகமோ எதுவா இருந்தாலும் சரி, வேதமோ லௌகிகமோ எல்லார்கிட்டுமே அர்த்தம் பண்ணிக்கச்ச நிறைய பேதங்கள் இருக்கு. இதான் சுவாரஸ்யம், அர்த்தம் பண்ணிக்கிறது. வேத வாக்கியங்களுக்கு அர்த்தம் பண்ற சமயத்துல வெறும் தத்துவமசின்னு சொல்றோம். தத்துவமசின்றது எல்லாருக்கும் பிரமாணம். சங்கராச்சாரர் ஒரு விதமா அர்த்தம் பண்ணிட்டார், நிபுணமானார் வேற விதமா அர்த்தம் பண்ற, மத்வாச்சாரியரோ அசத்துவ மசின்னு அர்த்தம் பண்ணார். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவாவாளுடைய சம்பிரதாயத்துக்கு அனுகுணமாக ஒவ்வொரு மாதிரியும் அர்த்தம் பண்றார். இந்த லோகத்துல நாம பார்த்துட்டு இருக்கோம். அதனால அபிப்பிராய பேதம்ன்றது சகஜம். ஏன்ன அந்த கிரகிக்கிறோம் பாருங்கோ, கிரகிக்கச்ச எப்படி எப்படியோ அர்த்தம் பண்ணிக்கிறோம். அந்த கிரகணத்துலதான் தோஷம் வருது. அவ தோஷமா நினைக்கல யாருமே, பௌத்தன்றவன் இன்னைக்கும் சாதிச்சுட்டு இருக்கான், ஏமதான் சரின்றான். லோகாயுதிக்கும் சார்வாக்கன் அவன் தன்மதத்தான் சாதிக்கிறான். நையாயிகள் அவாழ்ந்துதான்ற. ஆனா இப்ப என்ன எடுத்து எல்லாருமே ஆத்தியாத்மிக சிந்தையில வந்துட்டா. அதனால நம்ம எல்லாரும் மீமாம்சையோ நியாயமோ சாங்கியமோ எதை படித்தாலும் சரி, கடைசியில வேதாந்தத்துல வந்து முடிக்கிறோம். அந்த வேதாந்தத்திலையும் எத்தனை அபிப்பிராய வேதங்கள், பெரிய துவைத மதம், பெரிய விசிஷ்டா துவைதம், அதுக்கப்புறம் துவைதம், இந்த மூணு ரொம்ப பிரசித்தமா இருக்கு. வடக்கெல்லாம் போனாக்க வல்லபாச்சாரிய மதம், சுத்தா துவைதம் ராவா, இந்த மாதிரி சுவாமிநாராயண சம்பிரதாயம், நிறைய சம்பிரதாயங்கள் இருக்கு. அவெல்லாம் அபிப்பிராய பேதங்கள்னாலதான் வந்திருக்கு. சுதியினுடைய தப்பு இல்லை என்னன்னாக்கி ஸ்தானோரையும் அபராதகா, மரத்துல போய் ஒருத்த முட்டிக்கிறான், மரத்துல முட்டின்றது மரத்தை பண்ண மரத்தினுடைய தப்பு இல்லையே, முட்டிக்கிறவனுடைய தப்பு தான், இடிச்சுக்கிறான் தலையை போய். அதனால அத மாதிரி இங்கேயும் சாஸ்திரங்கள் வேதங்கள்லாம் அழகா சொல்லிட்டு போறது, அதை கிரகிக்கச்ச மாத்திரம் அவாவாளுக்கு புத்திக்கு தோணுன மாதிரி கிரகிக்கிறாரு. ஏற்கனவே ஒரு வாட்டி சொல்லிருக்கோம், கொச்சமங்கலம் சுவாமி எழுதல வந்து ஒரு பிக்ஷுகன் கட்ட பிரம்மச்சாரி நேஷ்டிகன், அவன் செய்களையே பார்த்த தெரியாது, சின்ன வயசுல தாயார தோட செய். அதுக்கப்புறம் அவன் வாட்டுக்கு நைஷ்டிக பிரம்மச்சாரி தலையை குனிஞ்சுண்டு நிற்கபடி பிக்ஷா வருவான். அந்த பிக்ஷாலனம் பண்ற சமயத்துல ஒரு நாள் ஏதோ சத்தம் கேட்டு நிமிந்து பார்க்கணும். அப்ப அந்த வீட்டு கிருஹிணி இவனுக்கு பிக்ஷை சேர்க்கிறான், பார்க்கச்ச அவனுடைய பிரஷ பார்க்கிறான், உடனே பயப்படுறான். ஐயோ அம்மா, இந்த மாதிரி ஒரு பெரிய உடம்புல கட்டி இருக்கலாமா, நல்லா வைத்தியனை பார்த்து சிகிச்சை பண்ணிக்கோங்க, நான் சொல்லிட்டு போட்டோம்.
அதே நீச்சமான ஒரு காமுக்கன் காம வெறி பிடிச்சான்னு பாக்குறான். அவன் பார்த்துட்டு ஐயோ எவ்வளவு விரிவரதை இவளை பார்த்தாக்கா அப்படின்னு விபரீதமா அவன் நினைச்சுக்கிறான், நினைச்சுக்கிறான் அவன். அது அவனுடைய இது. அதே ஒரு நாய் பார்க்கறது, அதை பார்த்ததுன்னு என்ன பண்றது, மாம்சம்னா இப்படிப்பட்ட மாம்சத்தை சாப்பிடணும் அப்படின்றது. ஏன்னா பார்வையிலேயே பார்வையினுடைய பேதம்தான் இந்த அர்த்த அபிப்பிராயங்கள்லாம் வருது. இப்ப பத்தியமங்கலம் சுவாமி எழுதியிருக்க தத்துவம் தாக்கம் அப்படி வாக்கியானது. அதனால அபிப்பிராய பேதம்ன்றது சகஜமானது. அந்த அபிப்பிராய பேதமானது இங்க எப்படி இருக்கு, அவன் என்ன சொல்றான்னாக்கா ஒரு பட்சத்தார் சொல்றானா, ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு இந்திரியன்றது. உடம்பு முழுக்க ஒரு இந்திரியம் தான், உடம்பு முழுக்க ஒரு இந்திரியமா இருக்கச்ச. அப்போ கண்ணு பாக்குறது, காது கேட்கறது, நாக்கு சுவையை தெரிஞ்சுக்கிறது, மூக்கு கந்தத்தை தெரிஞ்சுக்கிறது வாசனைங்க, உடம்போ தோளோ உணர்ச்சியை தெரிஞ்சுக்கிறது, கால் நடக்கிறது, இதெல்லாம் இருக்க எப்படி அப்படின்னா அதெல்லாம் அவயவங்கள். அவயவங்கள் பொதுவா உடம்புன்றோம். நம்ம உடம்ப ஒருத்தவங்க சொல்றோம் அவங்க, இது உடம்பு, மனித உடம்பு. மனித உடம்புன்னு சொல்லச்ச கை காலு மூக்கு தொப்பை மாறு எத்தனை சொல்றோம், எவ்வளவு பேதங்கள் இருக்கு அவயவங்கள். அந்த மாதிரி ஒரே ஒரு இந்திரியம் தான் இருக்கு, ஆனா அந்தந்த அவயவங்களுக்கு ஏத்த மாதிரி அவைகள்லாம் வேறு வேற தெரியறது. ஒன்னே ஒண்ணுதான் இந்திரியம், ஆனால் வேறு வேறாக நம்ம தெரிஞ்சுக்கோம் வேற வேற இந்திரியங்களாக. ஏன்னா உடம்புல அவயவங்கள் இருக்குது, அவயவங்கள் இருக்கு. அந்தந்த அவயவங்களை இட்டு இந்திரியங்கள் பலவிதமா இருக்கு அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கிறோம். என்ன அந்த சாவயவத்துவம், உடம்புக்கு சாவயவத்துவம் இருக்கும் அவயவங்கள், அதை வச்சு நம்ம சொல்றோம் அப்படின்னு சொல்றா. இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கனாக்க வேதத்தையே தள்ளி விடுறா. வேதம் சொன்னா ஒத்துக்கணுமா, வேதமே பெருமாள் பண்ணப்பட்டது தானே, கார்க்கிகள்லாம் அவன் வந்து வேத மார்க்கத்தை அனுசரிக்க மாட்டேன்ற, வேதத்தை ஒத்துக்காம அனுஷ்டானத்துல ஒத்துப்பா. வேதத்துல சொல்ற ஆச்சார சந்தியாவதனம் பண்ணுவா, அதெல்லாம் பண்ணுவா, ஆனால் வேதம் சொல்ற தத்துவத்தை ஏற்றுக்க மாட்டாவா. அந்த மாதிரி அவ இருப்பா. அவன்லாம் என்ன பண்றான்னாக்க கர்மேந்திரியங்களே தேவையில்லை. நேற்று சொன்ன பாருங்க உடம்புடைய ஒரு அவயம் அதையே பார்ப்போம், மற்றபடி கர்மேந்திரியம் தனியா ஒண்ணு வேண்டாம். இதெல்லாம் கனாத மகரிஷி அக்ஷபந்தர் கௌதமர் நையாயிக்கால் வைத்தியால் நையாயிக்கால் இவாளும் இந்த மாதிரி சொல்லிவிடுறான். கர்மேந்திரியம் எதுக்கு, அது வேண்டவே வேண்டாம். அதனால இது வாழ ஸ்ருதி பத்திரம் நமக்காள் ஸ்ருதி மார்க்கத்தை உத்துத்தவா, அதெல்லாம் தேவையில்லை எனக்கு. வேதம் சொல்றதுன்னா அதெல்லாம் வேணாம், நான் சொல்றத நீ கேள், ஆனால் தர்க்கத்தோட சொல்றனே அப்படின்றார். ஆனா அதெல்லாம் நீச்சமான தர்க்கமான வாழ தெரிய மாட்டேன். அதனால அந்த மாதிரி சில பேர் சொல்றாரு, அதனால கர்மேந்திரியங்கள்லாம் வேண்டவே வேண்டாம், ஞானேந்திரியமே போதும். ஞானேந்திரியம் நம்மளே கூட ஒன்று சொல்லிருக்கோம், நேர்தான் சரிச்சோம். முதல்ல வந்து கர்மேந்திரியம் இருக்கு, அதுக்கப்புறம் ஞானேந்திரியம் இருக்கு, அப்புறம் மனசு இருக்கு, இந்த கிரமத்துல தான் போறோம். அதனால கர்மேந்திரியங்கள்ன்றது முதல்ல இருக்கு. ஏன் அப்படின்னா அது அப்பிரதானம், அதை காட்டிலும் ஞானேந்திரியம் கொஞ்சம் பிரதானம். இந்த ரெண்டு காட்டிலும் மனசு ரொம்ப ரொம்ப பிரதானம். அதனால என்ன சொல்லணும், அவருடைய கர்மேந்திரியம் எதுக்கு, ஞானேந்திரியத்தை ஒத்துன்னு போயிட்டேன் அப்படின்னு நையாயிக்கன் வைசேஷிகன் இவா எல்லாரும் கல்பிக்கிறார். அவெல்லாம் எப்படி கல்பிக்கிறா தெரியுமோ, சுத்திர தர்க்கங்களை வச்சுருந்தான், வெறும் தர்க்கம், வெறும் தர்க்கத்தை வச்சு பண்ணச்ச நம்ம தள்ளிடுவோம். ஏற்கனவே சாஸ்திர எழுத்தாகிரணம் ரஜனானவனுக்கு ரக்ஷணத்துவாகிரணம் நம்ம வச்சிருக்கோம். அதெல்லாம் என்ன சொல்றாருனாக்கா கேவல தர்க்கத்தை வச்சு நீ யுக்திவாதம் பண்ணாது, யுக்திவாதம் பண்ணினாக்கா அது நிற்காது, யுக்திவாதம் அது போயிடும், யுக்திவாதம்னா நிற்கவே நிற்காது. அதனால அவ யுக்திவாதத்தை வச்சு நம்ம சொல்றாரு. இன்னும் சில பேர்லாம் என்ன பண்றாருனாக்கா பதினோரு இந்திரியம் கூடவே நேற்று சொன்ன பாருங்க மனசே மூணு விதமா இருக்கும், புத்தி அகங்காரம் சித்தம்னு மூணு விதம், அந்த மூணுத்தையும் சேர்த்துட்டுறார். சேர்த்துட்டு பதினாலு இந்திரியங்கள் இருக்கு. அதனாலதான் வேதம் சப்த சப்த அப்படின்னு ரெண்டு வாட்டி சொல்லிருக்கு, ரெண்டு ஏழு, அதனால பதினாலு. ஆக ஞானேந்திரியங்கள் அஞ்சு,
கர்மேந்திரியங்கள் அஞ்சு, மனசு ஒண்ணு, அதனுடைய விகாரங்கள் மூணு, புத்தி அகங்காரம் சித்தம் இப்படின்னு மூணு இருக்கு. அந்த மூணுத்தையும் சேர்த்து பதினாலு இந்திரியங்கள் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. இன்னும் சில பேர் சாங்கால என்ன பண்ணாலா, இந்த சித்தோன்றது ஒண்ணு வேண்டாம், அதுதான் மனசு. அதனால அவர் குடும்பம் பதினொன்னு இந்திரியங்கள் இருக்கு, ஞானேந்திரியம் கர்மேந்திரியம் பத்து, மனசு ஒண்ணு பதினொன்னு, அப்புறம் புத்தி அகங்காரத்தையும் மொத்தம் சேர்த்து பதிமூணு சொல்லிக்கலாம். அவர் பதிமூணு இந்திரியங்கள் இருக்கு, அந்த மாதிரி வச்சுக்கலாம். வந்து பதினாலும் வேண்டாம், பதினொன்னும் வேண்டாம், ஏழும் வேண்டாம் அப்படின்னு சாங்கியாலாம் சொல்றார். அதனால இந்த மாதிரிலாம் எக்கச்சக்கமா கற்பிக்கிறார். இது வந்து எம்பெருமானாருக்கு, அதாவது நம்ம சூத்திரக்காரருக்கு அது திருவிழா வகுப்பு இல்லை, சூத்திரக்காரர் அதை வந்து ஒத்துக்க மாட்டேன்றார். ஏன்னா அது தவறு. அது ஏன் அப்படி தவறுன்னு சொல்லணும், ஸ்ருதி அந்த மாதிரி பெருமாள் பகவத்கீதையெல்லாம் தயக்க போறேன் பதினொன்னு சொல்ற, பதினோரு இந்திரியங்கள் தான், பதினோரு இந்திரியங்கள் இதம் மித்தம் சொல்லியாச்சு. அதனால நியூனாதிக்கிற வாதமே வேண்டாம், பதினாலு வேண்டாம், ஏழு வேணாம், பதிமூணு வேண்டாம் என ஸ்பஷ்டமா இருக்கு. அதனால இந்த மாதிரி ஏழுன்னு சொல்றதோ பண்ண பதிமூணு சொல்றதோ பதினாலு சொல்றதோ நான் அங்கீகரிக்க மாட்டேன், இதெல்லாம் தேவையே இல்லை. மொத்தமா என்ன இருக்குனாக்க பதினொன்னு தான். இப்படி பதினொன்னு சொன்னதுனாலேயே சூத்திரக்கார பதினொன்னு சொல்லல, அஸ்தாதயஸ்து அப்படின்னு சூத்திரத்தை சொல்லிட்டார். அஸ்த கண் கை முதலானவைகள்லாம் இருக்கு கர்மேந்திரியங்கள், அது இருக்கிற சமயத்துல ஞானேந்திரியங்களோட அதையும் சேர்த்துக்கோங்க. அப்ப சேர்த்துட்டாக்க பதினொன்னு தான் வரும். நீ ஆறு ஒத்துண்ட வைசேஷிகன், அந்த ஆறோட இந்த அஞ்சையும் சேர்த்துட்டு இருந்தோம் பதினொன்னு, அவ்வளவுதான், பதினோரு இந்திரியங்கள் தான் போகும்னு சொல்லிட்டேன். அப்படி சொன்னதுனாலே என்ன எடுத்தோம், மீதி எல்லாம் இந்த பதினாலுன்றது, ஏழுங்கிறது, பதிமூணுங்கிறது, இதெல்லாம் அர்த்தாத் எல்லாம் நிஷித்தம் இராட்டம் பிரதர்சனம் பண்ணிட்டார். எல்லாத்தையும் அர்த்தாத்தே அர்த்தாத்தினாக ஸ்பஷ்டமா சொல்ல வேண்டாம், சிலதெல்லாம் புரிஞ்சுட்டு வரணும். அஞ்சு பேர் தான் வரலாம் அப்படின்னு சொல்றா மலையில, இத்தனை பேர் தான் வரலாம். இப்ப உற்சவம் ஆரம்ப நவராத்திரி உற்சவம், அதுக்கு அஞ்சு பேர் தான் ஓட்டுக்கு வரலாம் அப்படின்னு சொன்னோம், அஞ்சு பேர் தான் வரலான்னா ஆறாவது பேர் வந்து அவளே தள்ளிவிடுவான். அஞ்சு பேர் தான் வரலாம்னு சொன்னாக்கா ஆறாவது பேர் அவ தள்ளிவிடுவாள் இல்லையோ. அந்த மாதிரி இங்கேயும் எப்படிதான், இந்திரியங்கள் பதினொன்னு சொல்லிட்டோம்னாக்கா பதிமூணோ பதினாலோ ஏழோ அவைகள்லாம் சொதகா தள்ளப்பட்டதா இருக்கும். ஏன்னா கண்டஸ்தம் வேண்டாம், கண்டோத்தி வேண்டாம், அதாவது ஸ்பஷ்டமா சொல்லணுங்கிறது கிடையாது. ஸ்பஷ்டமா சொல்ல வேண்டியதுன்றது இல்லை, எதுவுமே கிடையாது. அதனால இந்த இடத்துல வந்து பதினொன்னுன்றதுதான் சரி, இந்திரியங்கள் எல்லாம் இந்த கிரமத்துல பார்க்கணும், மீதி பட்சங்கள்லாம் எந்திரமானோ சூத்திரகாரருக்கோ திருவுள்ளம் முகப்பு இல்லை, அதனால அது அப்படியேதான் கிரகிச்சுக்கணும் அப்படிங்கறத சொல்ற இந்த ஸ்லோகத்துல. இப்போ இந்த ஸ்லோகத்தை வந்து பெரிய விஷயம் இல்லை, சாதாரணமான விஷயம் இது. ஏன்னா அதிகமான விஷயம் போன ஸ்லோகம், ஆனால் இதுல அப்படி கிடையாது. பொதுவா இந்திரியங்கள் சங்கியில அவள்லாம் சொல்றதெல்லாம் எப்படி நிராகரணம் பண்றார், சூத்திரக்காரன் நிராகரணம் எப்படி திருவுள்ளம் அதை சொல்லணும், அதுக்கோசரம் இந்த ஸ்லோகம் வந்தது. அர்த்ததாக விதாசு அப்படின்னு சொல்ல பாருங்க, தேக வியாப்தியேகமக்ஷம் கதசித் அகதயன் பாகதோ பின்ன கிருத்தியம் கேசித் கர்மேந்திரியாணி ஸ்ருதி பத விமுகாஹ சத்யஜுஹு சுத்ர தர்க்கைஹி க்ஷேத்ரஜ்ஞஸ்ய ஆஹுரேகே சஹகரணகணம் புத்யஹங்கார சித்தைஹி அந்யேதம் சித்தவர்ஜம் நிஜசதுரிதிதான் அர்த்ததோத்ர யுதாச. தேகவியாபி ஏகம் அக்ஷம், ஏகம் அக்ஷம் இந்திரியம் ஒண்ணுதான், அது எப்படி இருக்கும், தேகத்தை வியாபிச்சிருக்கும்,
தேகத்தை வியாபிச்சு இருக்கிறது. அந்தந்த தேக அவயவங்களை எடுத்து அது பதினொன்னு சொல்லுவோ, அஞ்சுன்னு சொல்லிக்கிறியோ, பத்துன்னு சொல்லிக்கிறியோ, ஏழோ, பதிமூணோ, எப்படி வேணாலும் சொல்லிக்கிறேன். ஆனால் ஒண்ணுதான் இந்திரியம், ஒரே ஒரு இந்திரியம் தான். ஒரே ஒரு இந்திரியமா இருந்தாலும் அந்தந்த அவயவங்களை குறித்து இவைகள்லாம் நிறைய விதமா நம்மளால பார்க்கப்படுது. ஒன்னும் சொன்னாலே போதும், தேக வியாபி ஏகம் பக்ஷம் அப்படின்னு கதிச்சுட்டு அகத என்ன, சில பேர் கதிச்சுட்டு சில பேர் அகத என்ன சொல்றா, இந்த மாதிரி சொன்னா வாழ்லாரு. ஆனா ஐயோ இப்படி லோகத்தை கண்ணு வேற காது வேற முட்டு வேறனு சொல்றமே, அதுக்கு நீ என்ன சொல்லுவே அப்படின்னு கேட்டாக்கா அதுக்கு பதில் பாகதோ பின்னகிருத்தியம், பாகம் அவயவம், அவயவத்தை கொண்டுதான் பின்ன பேதமா இருக்குது, பலவிதமான இந்திரியங்கள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கோ. அது இது ஒரு பட்சம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கேட்டு யாரு அப்படின்னாக்கா நையாய்க்காய் வைசேஷிக்காய், கணாத மகர்கள் சொன்னது வைசேஷிக சாஸ்திரம், கௌதமர் சொன்னது நியாயசாஸ்திரம், இந்த ரெண்டத்தையும் அனுசரிக்கிறவா. அவ கேட்டுட்டு கர்மேந்திரியான் கர்மேந்திரியங்களை அதாவது வாக்கு, பாணி, பாதம், வாயு, உபஸ்தம் அஞ்சு இருக்கும் அவைகளை ஸ்ருதிபத விமக்கா விமுக்காசம், ஸ்ருதிபதம் வேத மார்க்கம், அதுல விமுக்காய் சுமுக்காய் இல்லை விமுக்காய், அதை வேதத்தை கவனிக்க மாட்டேன்றோம். வேதம் சொல்லித்தான் நான் ஒத்துக்கணுமா, வேதம் சொல்றது பிரம்மமே உபாதான காரணம், பிரம்மமே நிமித்த காரணம்னு சொல்லிட்டு வேதம் சொன்னாலும் நான் ஒத்துக்க மாட்டேன்ட்டாவா. லோகத்துல பாருங்கோ, ஒரு கடத்தை பண்ணான்னாக்க பண்றவன் குலாளன், பண்ணப்படுவது மண்ணு, ஆக உபாதான காரணம் மண்ணு, நிமித்த காரணமோ கடம், இப்படிதான் லோகத்துல இருக்கு. அதனால அபிந்த நிமித்த உபாதானம் கிடையாது, நிமித்தம் வேற உபாதானம் வேறு, அப்படிதான் எடுத்துக்கணும். அந்த மாதிரி அவள்லாம் வேதத்தில் சொன்னது கூட ஒத்துக்க மாட்டான். அதனால அவன் எப்படிப்பட்டவன்னு ஸ்ருதி பத விமுகா, வேத மார்க்கத்தை விமுகா இருக்கா, வேத மார்க்கத்தை பார்க்க மாட்டான். அதனால அவன் என்ன பண்ணான்னாக்க சுத்ர தர்க்கைகி கர்மேந்திரியாணி தத்யசு, சுத்திரமான தர்க்கங்கள் நீச்சமான தர்க்கங்களை வச்சுட்டு கர்மேந்திரியங்களை தத்யசு தியாகம் பண்ணிட்டான், அங்கீகரிக்க மாட்டோம், நாங்க ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு அவர் சொல்றார். இது இரண்டாவது பட்சம், ஐயாயிகாலம் வைசேஷிகால் கணாதாள் இவன் ஒத்துக்கல. அது மட்டுமா, இன்னும் சில பேர் என்ன பண்றான், ஏகே க்ஷேத்ரஜ்ஞஸ்ய ஆகு புத்தி அகங்கார சித்தை கரணகணம், புத்தி அகங்கார சித்தை சக கரணகணம் க்ஷேத்ரஜ்ஞஸ்ய ஆகு ஏகே. இன்னும் சில பேர் என்ன பண்றா அப்படின்னாக்கா இவன் எல்லாம் புராணத்தை தான் வாசிச்சு வாழும், புராணம் இதிகாசம் அதெல்லாம் வாசிச்சுட்டு புத்தி அகங்காரம் சித்தம் மூணு இருக்குது, நீ சொன்னது பதினொன்னு, இந்த பதினொன்னு இந்த மூணு சேர்த்துக்கோ, இந்த பதினாலு சேர்ந்ததுன்னாக்கா இவைகள் தான் இந்திரியங்கள். இது எப்படின்னாக்கா தேங்காய் பறின்னு சொன்னதுக்கு ஒரு தேங்காய் பறிக்கிறதுக்கு ஆறு தேங்காய் பறிச்சோம், ஏறினதுக்கு ஒன்றும் இறங்கினதுக்கு ஒன்றும் பறிச்சதுக்கு ஒன்றும் நீயா கொடுத்தது ஒன்றும் நானும் எடுத்துனது ஒன்றும் உனக்கு ஒன்று ஒன்றும் இந்த மாதிரி கணக்கே காமிப்போம். புராண இதிகாசங்கள்லாம் படிச்சுட்டு அது பொதுவாக வேத தத்துவத்தை ஏத்துக்கல, புராண இதிகாசங்கள்லாம் இந்த மாதிரி இருக்கு. அதை கொண்டு பார்த்தோம்னாக்க புத்தி என்ன, அகங்காரம் என்ன, சித்தம் என்ன, இவைகளோடு சேர்ந்த கரண கணங்கள் இந்திரிய கணம் இந்திரிய சமுதாயம் அது க்ஷேத்ரஜ்ஞஸ்ய ஏகே ஆகும். க்ஷேத்ரஜ்ஞனா புருஷன் ஜீவன், இவனுக்கு பதினொன்று பதினொன்று மூணு சேர்ந்து பதினாலு இருக்கு அப்படின்னுட்டு சில பேர் சொல்றான். இன்னும் சில பேர் சாங்கியால் அந்நே தம் சித்தவர்ஜம் நிகழ்வு, இந்த கரணகணம் இருக்கு பாருங்கோ, இந்த கரணகணத்தை சித்தவர்ஜம் புத்தி அகங்காரம் சித்தம் இருக்கு, சித்தத்தை தள்ளிடுங்கோ, சித்தத்தை தள்ளிடுறோம்னாக்கா என்ன இருக்கு, வெறும் புத்தி அகங்காரம் பதினோரு இந்திரியங்கள், இந்த பதிமூணு தான் இருக்குது அப்படின்னுட்டு இந்த மாதிரி இப்போ இத்தனை மதம், முதல் மதம் தேகத்தை வியாபிச்சிருக்கக்கூடிய ஒரே விருந்திரியோன்ற மதம், அவயவங்கள்னால பல விதமா தோன்றது அது ஒரு மதம், அது மாதிரி வைசேஷிகாலும் நையாயிகாலும் இத மாதிரி கர்மேந்திரியங்களை சுந்தர தர்க்கத்தினால தள்ளிட்டு
பயணம் ஆறு தான் அப்படின்னு சொல்ற ரெண்டாவது மதம். அதுலயே ரெண்டு பேர் இருந்துட்டா. மூணாவது மதம் புத்தி அகங்காரம் சித்தம் இந்த மூணோட சேர்ந்த பயனொண்ணு. ஆக பயனாளன் சொல்றவ ஒரு பட்சம், அவன் எல்லாம் வந்து நினைக்க பௌராணிக ஆள் இதிகாசம் இதெல்லாம் சிரவணம் ஆசனம் அவனை கேட்டு கேட்டு சொல்றவா இருக்கா அப்படின்னு. இது ஒரு மதம். அதுக்கப்புறம் சாங்கியால் சொல்றது அந்த புத்தி அகங்கார சித்தத்துல சித்தத்தை மூணு பேர் சித்தத்தை எடுத்துக்கோங்கோ, புத்தி அகங்காரத்தை வந்து எடுத்துக்கோங்க. ஏற்கனவே பதினொன்னு இருக்கு, பதினொன்னு பதிமூணு தான் அப்படின்னு சொல்ற நிஜகதோகு இந்த மாதிரி சொல்ற. இது தான் அவ அத்தனை பேரையும் அத்தனை இந்த அதிகரணத்துல இந்த வேதாந்தத்துல அர்த்ததக அர்த்ததக பதினொன்னு தான் இந்திரியங்கள், கர்மேந்திரியம் அஞ்சு, ஞானேந்திரியம் அஞ்சு, மனசு ஒன்று பதினொன்று தான் எப்படின்னு உபபாதனம் பண்ற சூத்திரக்காரர். அப்படி பண்றதுனால அர்த்ததக அர்த்தத்தினாலேயே அதாவது கண்டோக்கி வேண்டாம் சிலதெல்லாம் இதெல்லாம் மந்தமான பட்சங்கள். மந்தமானது என்ன, ரொம்ப துர்பலமான பட்சங்கள். இதுக்கு ஸ்பஷ்டமான சூத்திரம் பண்ண வேண்டியது இல்லை, நம்ம மதத்தை சொல்லிட்டாலே அவையெல்லாம் ஓடி போயிடும். அதெல்லாம் தள்ளப்பட்டதா ஆயிடும். அர்த்ததக அத்தனை யுதாச இந்த அதிகரணத்துல யுதாச யுதாசனாக்க நிராகரணம் பண்ணவர் தள்ளிவிட்டார், சூத்திரகாரன் தள்ளிவிட்டார், அதை எம்பெருமானார் அனுவாதம் பண்ணிட்டார், சுவாமி தேசிகன் சோகத்தினால் கழிச்சுட்டார். அதனால என்ன எடுத்து பதினோரு இந்திரியங்கள் அப்படின்றதுதான் இந்த அதிகரணத்தினுடைய சாரமா இருக்கு. அதிகரணத்தினுடைய சாரம் இதுதான். அதனால பயனொன்னுன்றது அதே என்ன சொன்னார் இவன் ஸ்லோகம் பாருங்க, தேக வியாப்தியேகமக்ஷம் கதிச்சித் அகதயன் பாகதோ பின் அகிருத்தியம் கேசித் கர்மேந்திரியாணி சுதிபத விமுகாக சத்யஜுஹு சுத்ரதர்க்கைஹி க்ஷேத்ரஜ்ஞஸ்ய ஆஹுரேகே சகரணகணம் புத்தியஹங்கார சித்தைஹி அந்யேதம் சித்தவர்ஜம் நிஜகதுரிதான அர்த்தத்தோத்ரவ்யுதாச அப்படின்னு. இதுல ரெண்டே சூத்திரங்கள் தான் இருக்கு, அதனால இந்த ரெண்டு சூத்திரங்களையும் நீங்க பார்த்துருவோம் அவகாசம் இருக்கு. இது இந்த ஸ்லோகத்துல அவ்வளவு அபூர்வ விஷயங்கள் கிடையாது, வியாக்கியானங்களும் ரொம்ப குறைவாக தான் பண்ணிருக்காங்க, அதனால சீக்கிரமாகவே முடிஞ்சுப்படுத்துது. அதனால இந்த சூத்திரார்த்தங்களை இப்ப பார்த்துடலாம், ரெண்டு சூத்திரங்கள் தான், அதனால உங்களுக்கு ரொம்ப நாள் ஆகாது. பாருங்க சப்த கதேகே விசேஷிதத்துவாச்சு சப்தகத்தரிகரணம்னு பேர், ஏன்னா சூத்திரத்தை சப்தன்னு ஆரம்பிச்சிருக்கு சப்தகதின்னு, அதனால சப்த கதேகே விசேஷிதத்துவாச்சு. இது பூர்வபக்ஷ சூத்திரம். சப்த இந்திரியங்கள்ன்றது ஏழு தான் இருக்கு, அதெல்லாம் என்னென்ன, ஸ்ரோத்திரம் இருக்கு, துவக்கு, ஸ்ரோத்திரேந்திரியம், ஸ்வகேந்திரியம், சக்ஷுரேந்திரியம், அமாரி ரசனேந்திரியம், ஞானேந்திரியம், புத்தி, மனசு, ஏழு தான் இருக்கு. ஏன் அப்படின்னா கதையே இந்த பரமாத்மா கிட்டேருந்து ஏழு பிராணங்கள்லாம் உண்டாருது, இந்த ஏழு லோகங்களையும் சஞ்சரிக்கிறது அப்படின்னா முண்டகோபுரத்துலாம் சொல்லுது. ஏற்கனவே அதெல்லாம் பார்த்தோம், சப்த சரந்தி அப்படின்னா நேற்று பார்த்தோம், ஏழு சஞ்சரிக்கிறது. இப்படி இருக்கிறதுனால இந்த ஏழு இந்திரியங்கள் தான் இருக்குன்னு தோன்றது. இன்னொன்னு ஜீவனோட பிறப்போ இறப்போ எதனையுமே பிறக்கச்சே இந்த ஏழு இந்திரியங்களோட தான் வரான், இறக்கச்சே இந்த ஏழு இந்திரியங்களோடயே போறான். அது மட்டும் இல்லை, இந்த அஞ்சு ஞானேந்திரியம், புத்தி, மனசு இவைகள்லாம் ஏழு அப்படின்னுட்டு இதில் சொல்றது கடவுள்களுக்கு. கூடவே நேற்று சொன்ன பாருங்க யோகா யோக சாஸ்திரத்துல இதை பத்தி சொல்லச்ச ஏழு இந்திரியங்கள் தான் சேஷ்டை இல்லாம இருக்கு, இதுவும் காரியமே பண்ணாம இருக்கு. அப்ப ஞானேந்திரியம் அஞ்சு தான் இருக்கு, மனசு ஆறு, இந்த புத்தின்றது ஏழு, வேறு தான் சொல்லப்பட்டிருக்கு, வேற ஒண்ணுமே அங்க சொல்லலையே. அப்படி சொல்லாததுனால இந்த இந்திரியங்கள்லாம் ஏழுன்றதுதான் விசேடிதத்துவாச்சு. இதான் விசேடி தத்துவம். விசேடி தத்துவம்னு என்ன அர்த்தம், இந்த விசேஷமாக ஏழு இருக்குன்னு படிக்கப்பட்டிருக்கு.
வேதியன் கூட சொன்னார் இன்னொரு விஷயம், யோகம் பண்ற சமயத்துல ஏழுதான் நிச்சேஷ்டையா இருக்கு, காரியமே பண்ணாது. அந்த மாதிரி எல்லாம் இந்த உபனிஷத்துக்கள்ல யோக சாஸ்திரத்துல புராணங்கள்லாம் இருக்கு, அங்கங்க நியூனசங்கியம் எல்லாம் இருக்குது, அதை வச்சுட்டு இதை பார்க்கணும் அப்படின்னுட்டு பூர்வபக்ஷியுடைய அபிப்பிராயம். சத்த கதேக விசேஷத்துவாச்சு நாலு பதங்கள் இருக்கு, அதனால இந்த மாதிரி ஒரு இது வந்தது பூர்வபக்ஷம். அது வந்த உடனே அதன் பேர்ல பதில் சாய்க்கிறார் என்ன அப்படின்னா அஸ்தாதயஸ்து அப்படின்னு இருக்கு. தத்து அப்படின்னாக்கா பூர்வபக்ஷமானது அப்போ அஸ்தாதய கர்மேந்திரியங்கள் கை காலு வாக்கு வாயு உபஸ்தம் அஞ்சு, இந்த அஞ்சும் இந்திரியங்கள் தான். ஸ்திதே அத்தா ஸ்திதே என்ன அர்த்தம், ஜீவ சரீரத்தில் இருக்குன்னு அர்த்தம். இது ஒரு சுவாரஸ்யம், இப்போ கையினா இந்திரியம் இல்லை, கையினா இந்திரியம் இல்லை, அந்த கைக்குள்ள இந்திரியமானது அணுவா இருக்கு, அதாவது பாகு பாணீந்திரியம் அது அஸ்தேந்திரியம் பாணீந்திரியம், இந்த பாணீந்திரியம் இருக்கோ இது அணுஸ்வரூபமா இருக்கு சூக்ஷமா, அடுத்த அதிகாரத்துல சொல்ல போறோம். அதுல அணுஸ்வரூபமா இது இருக்கு, அணுஸ்வரூபமா இந்திரியம் இருக்குன்னு சொல்றதுனால வெறும் கையே இந்திரியம் இல்லை, கண்ணே இந்திரியம் இல்லை, கண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய கோலகம் ஒரு கோலம் இருக்கு பாருங்க அதுதான் இந்திரியம் வந்துருக்கு. ஒரு கண்ணு இருக்கு நம்ம என்ன வர்ணிக்கிறோம், பெருமாளுக்கு புண்டரி இயக்கன் தெங்கனிவாள்லாம் சொல்றோம், கமலாட்சன் எத்தனையோ சொல்றோம், புண்டரீகாட்சன்லாம் அதெல்லாம் பொதுவா ஸ்தூலமா கண்ணை பார்த்து சொல்றது. உண்மை இந்திரியன்றது எங்க இருக்குன்னாக்கா கேவலம் ஒரு கோலகம் இருக்கு உள்ள கரு விழி, அந்த விழிதான் முக்கியம், அதனால இந்திரியம் உள்ளுக்குள்ள சூக்ஷமா இருக்குது. அதே மாதிரி கைக்குள்ளேயும் சூக்ஷமா வளர்க்க இருக்கு, காலுக்குள்ள அது மாதிரி இருக்கு, அந்த இந்திரியங்கள் அது மாதிரி இருக்கிறதுனால இந்த கணக்கில் தான் பார்க்கணும். அதனால இப்படி இருக்கிறதுனால தான், அதாவது எப்படி சக்ஷு இந்திரியம் இந்த இந்திரியங்கள்லாம் சொன்ன பாருங்கோ, அஞ்சு இந்திரியங்களும் எப்படியானால் நமக்கு உபகாரமாகுதோ அந்த மாதிரியாக இந்த ஞானேந்திர இந்த கர்மேந்திரியங்கள் இருக்கு பாருங்கோ, அதுவும் உபகாரமா இருக்கு. அப்ப கணக்க உடம்பு கூட தான் உபகாரமா இருக்கு, பிராணம் கூட தான் உபகாரமா இருக்குன்னு வாஸ்தவம் தான், அதெல்லாம் உபகரணங்கள் தான், ஆனா அது இந்திரியங்கள் இல்லை. ஏன் அது சொல்லலை அப்படின்னாக்கா ஸ்ருதி அதை மாதிரி படிச்சுட்டு இந்திரியங்கள்னா இவைகள் தான். இன்னொரு விஷயம் இருக்கு அப்புறம் சொல்ல போறோம், அடுத்த அதிகமான கடுதிகள்லாம் வரப்போகுது. முக்கிய பிராணம் இந்திரியமா இருக்க முடியாது, முக்கிய பிராணம் இந்திரியமா இருக்க முடியாது, காரணம் இந்திரியங்கள்லாம் சாத்விக அங்கா இருக்குன்னு உற்பத்தி ஆகுது. ஆனால் இந்த பிராணன் இருக்கு பாருங்க வாயு, அது எங்கேயிருந்து உண்டாருன்னா தாமச அகங்காரத்திலிருந்து உண்டாரு, சாத்விக அகங்காரத்திலிருந்து இந்திரியங்கள், தாமச அகங்காரத்திலிருந்து இந்த வாயு அதெல்லாம் பூதங்கள்லாம். அதனால இதை வந்து ஒன்னா எப்படி சேரும், ஒன்னாவே சேராது, அதனால அவை வேறு இவை வேறு அப்படிதான் எடுத்துக்கணும், அப்படிதான் எடுத்துக்கணும். அதனால அத்தாவிய அவைகளும் இருக்கின்றன அஞ்சு இந்திரியங்கள் தான். ஏன் அப்படின்னா சிதே அவைகளும் இருக்கிறதுனால, அசக ஜீவன் சரீரத்தில் இருக்கிறதுனால, அதாவது மீதி இந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் போல உபகாரமா இருக்கு. சிதே அசக நைவம், நீ சொல்ற மாதிரி ஏழு தான்றது கிடையாது, இந்திரியங்கள் ஏழு அப்படின்னு சொல்லக்கூடாது. வந்து இந்திரியம் அணு தசை தசை செஞ்ச அப்படின்னா வாக்கியம் இருக்கு, தசை ஏகஞ்ச பதினொன்னு இருக்கு, இந்திரிய பிராணாக ஏகாதசின்னு ஒரு பட்சம், பிராணாக தச மனச ஆத்மே காதசக அந்த மாதிரிலாம் வாக்கியம் இருக்கு பார்த்தோம். அப்படிலாம் பார்த்ததுனால கர்மேந்திரியங்கள் அஞ்சு ஞானேந்திரியங்கள் அஞ்சு இது ஒன்று பதினொன்னு இப்படி இருக்கிறதுனால பதினோரு இந்திரியங்கள்ன்றதுதான் சரி. இவன் பூர்வபட்சம் சொன்ன மாதிரி ஏழுன்றதோ அல்லது பதினாறுன்றதோ அல்லது பதிமூணுன்றதோ இதெல்லாம் கிடையாது. நியூனசங்கி இருந்ததுன்னாக்கா நேத்தியோ சொன்னோம், யோக தசையில நம்ம தியானம் பண்ணத்தை எல்லா இந்திரியங்களும் அடக்கிடணும்,
அந்த அடக்குதல் அப்படிங்கிறது சொல்லப்பட்டதுனால அதுல அது பொருளும். அதனால நீ ஏழு ஞானேந்திரியத்தை அடைக்கிட்டோம்னா கர்மேந்திரியம் தானா அடைக்கிறோம். ஞானேந்திரியத்தை அடைக்கிட்டோம்னாக்க அது தானா இதெல்லாம் அடங்கிடும். அதே வந்து கர்மேந்திரியம் தானா என்ன பார்த்தா தானே ஒரு வஸ்துவை பார்க்கிறோம், பார்த்தாதான் உடனே அதை அடையணும், அதை அனுபவிக்கணும், அதை ரசிக்கணும் அப்படின்லாம் புத்தியில தோணும். இந்த ஏழு இந்திரியங்களை அடைக்கணும்னா தானாக இதெல்லாம் அடைக்கிடும். அதனால யோகத்தில் அடக்கிறதுக்கு தான் சொல்லணும். அதிக சஞ்சயங்கள்னா இதெல்லாம் வேறு விசாரங்கள். ஒரு மனசே மூணு விதமா இருக்கு, புத்தி அகங்காரம் சித்தம்னு இருக்கு. அந்த மாதிரி போட்டு பாருங்க. அப்படி பார்த்தாக்கா எந்த விரோதமும் நம்ம சித்தாந்தத்துல இல்லை. அதனால பதினொன்னு இந்திரியன்றதுதான் பிராமாணிக்கம். ஸ்ருதி சொல்றது, ஸ்மிருதி சொல்றது, அதுக்கு அனுகுணமா தான் போகணும். அதனால சர்வாத்மனா இந்திரியங்கள்லாம் இவா சொல்ற மாதிரி பதினாலு அந்த இதெல்லாம் கணக்கெல்லாம் வேண்டாம். பதினொன்னுங்கிறதுதான் அப்படிங்கிறத இந்த அதிகரணத்துல முடிச்சுட்டார். சப்தக தரிகரணம் போன அதிகரணத்துல இந்திரியங்களுக்கு உற்பத்தி உண்டு, அதனால அவைகளும் பிரம்ம காரியங்கள் தான் அப்படின்னு சொல்லி முடிச்சார். இந்த அதிகரணத்துல அந்த இந்திரியங்கள் எத்தனை இதெல்லாம் உபாசன சமயத்துல சொல்லப்படுது. அதனால உபாசனம் பண்ணிச்சு இதெல்லாம் வருமா, அதுக்கோசம்தான் வருதுன்னு ஏற்கனவே சொல்லிருக்காரு சுவாமி. அதனால பதினொன்னுன்றத இந்த அதிகரணத்தினால ஸ்தாபிச்சு முடிச்ச சூத்திரக்காரன் அத சுவாமி அதிகரண இந்த அதிகரண சாராவளியில ரெண்டு ஸ்லோகங்கள்னால இந்த அதிகரணத்தை முடிச்ச. இதோட அப்புறம் திங்கக்கிழமை பார்க்கலாம். கவிதாட்சிக சிம்மாய கல்யாண குணசாயினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.